يا سهودرغلي الله القرآنيل لقد كان لسبأ في مسكنهم آية نيچேமாக سبأ அந்த சபை வாசிகளுடைய குடி ஆட்டங்களிலே அவர்கள் வாழ்ந்த இடங்களிலே உங்களுக்கு அச்சாட்சி இருக்கின்றது ஜன்னத்தானி அய்யமீனி மஷிமால் இரண்டு தோப்புக்கள் வலப்பக்கம் இடப்பக்கமாக ரெண்டு தோட்டங்கள் இருந்தது குலூபுர் ரிஸ்கி ரப்பிக்கும் வஷ்குருலா உங்களுடைய ரப்புடைய உணவிலே இருந்து நீங்கள் உண்ணுங்கள் அவனுக்கு நன்றி செலுத்துங்கள் பல்தத்துன் தய்யிபத்துன் ரப்புன் கஃபூர் அதாவது சிறந்த அழகிய கிராமம் மன்னிக்கின்ற ரட்சகன் என்று அல்லாஹ் அல்குர்ஆனிலே அந்த சபை வாசிகளை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அந்த சபை மக்களுக்கு சபை நாட்டை சேர்ந்த சபை வாசிகளுக்கு அல்லாஹ் தஆலா இரண்டு தோப்புக்களை வழங்குகின்றான் வலப்பக்கம் இடப்பக்கம் ரெண்டு தோப்புகள் இருக்கின்றது அழகான கிராமம் மன்னிக்கின்ற ரட்சகன் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான் அறுப்படைகளை உண்டு மகிழ்ந்து சந்தோஷமாக வாழ்கள் என்று அல்லாஹ் கொடுத்தான் ஆனால் அந்த சமுதாய மக்கள் செய்த பிழை என்ன அவர்கள் அல்லாஹ் கொடுத்த அந்த அறுப்படையை புறக்கணித்தார்கள் அந்த நியமத்தை அவர்கள் உதாசீனப்படுத்தினார்கள் அதனை அவர்கள் கணக்கெடுக்காமல் விட்டார்கள் அவர்களுக்கு நாங்கள் அதாவது கட்டுமையான வெள்ள பிரளயத்தை நாங்கள் அனுப்பினோம் அவருடைய தோட்டங்களை நாங்கள் ரப்பிலா நல்லா சொல்லி காட்டுகின்றான் எப்பொழுது அவர்கள் நன்றி மறந்து அல்லாஹ் கொடுத்த அருப்படையை மறந்து நிராகரித்து வாழ்ந்தார்களோ அப்பொழுது அவர்களை நாங்கள் அதை மாறு என்று சொல்லக்கூடிய அணைக்கட்டை உடைத்து வெள்ள பெருக்கெடுத்து வரக்கூடிய நிலைமைக்கு அவருடைய அந்த தோட்டங்களை நாங்கள் மாற்றி அவர்களுக்கு நாங்கள் வெள்ள பிரளயத்தை அனுப்பி அவருடைய தோட்டத்தை நாங்கள் அதாவது கசப்பும் புளிப்பும் உள்ள ஒரு தோட்டமாக நாங்கள் ஆக்கினோம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு இப்படி நாம் அவர்களுக்கு செய்ததற்கு காரணம் அவர்கள் நிராகரித்து வாழ்ந்ததுதான் நாங்கள் நிராகரிப்பாளர்களை தவிர நிராகரிக்கின்றவர்களை தவிர வேறு யாருக்கும் இவ்வாறு கூலி வணங்குவோமா என்று அல்லாஹு தஆலா அருள்புரானிலே சொல்லி காட்டுகின்றார் அன்பிற்குரிய ஈமான் உறவுகளே சகோதரர்களே சகோதரிகளே அல்லாஹ் தந்திருக்கின்ற அருப்படைகள் விலை மதிக்க முடியாதவைகள் நினைத்து பார்க்க முடியாதவைகள் உச்சம் தலை முதல் உள்ளம் கால்வரை இருக்கின்ற உதிரி பாகங்கள் எல்லாம் ஃப்ரீ யாரும் பணம் கொடுத்து வாங்கவில்லை அல்லாஹ் தந்திருக்கின்ற மகத்தான அருப்படைகள் விலை மதிக்க முடியாதவைகள் ஒரு பேனாவை எடுங்கள் ஒரு குப்பியை எடுங்கள் ஒன்றொன்றாக எழுதுங்கள் அல்லாஹ் தந்திருக்கின்ற நேமத்துக்கு நீங்கள் நோட் பண்ணினால் குறித்தால் பேனாவை மை தீர்ந்து விடலாம் தாழ்கள் முடித்து விடலாம் அல்லாஹ் தந்திருக்கின்ற அருப்படைகளை உங்களுக்கு ஒரு பொழுது மட்டிட முடியாது அன்புக்குரிய உறவுகளை உச்சம் தலை முதல் உள்ள கால் வரை இருக்கின்ற எல்லாமே அல்லாஹ் தந்திருக்கின்ற அருப்படைகள் நாங்கள் செல்வந்தர்கள் அல்ல ஆகப்பெரிய வறுமை கோட்டில் வாழலாம் அல்லாஹ் தந்திருக்கின்ற கண்ணுக்கீடாக ஒருவரிடத்தில் ஒருவர் வந்து முறையிடுகின்றார் ஒருவர் சொல்லுகின்றார் எனக்கு அல்லாஹ் ஒன்றுமே தரவில்லை அல்லாஹ் எனக்கு எதையும் தரவில்லை என்று சொல்லுகின்றார் உடனே அந்த மார்க்கத்தை சுமந்த மனிதர் கேட்கின்றார் மனிதா உன்னுடைய கண் ரெண்டு இருக்கல்ல ஒரு கண்ணைத்தான் முடியாது ஒரு கையை தந்துவிடு முடியாது ஒரு கிட்னியை தந்துவிடு முடியாது உனக்கு ஒன்று தரவில்லை என்று சொல்லுகின்றாயே சுபஹானல்லாஹ் நினைத்து பாருங்கள் உறவுகளை அல்லாஹ் தந்திருக்கிற இந்த ஒவ்வொன்று மாநிலங்கள் நாளை அல்லாஹ் இந்த கையை பற்றி கேட்பான் கண்ணை பற்றி கேட்பான் தலையை பற்றி கேட்பான் மூளையை பற்றி கேட்பான் மூக்கை பற்றி கேட்பான் வாயை பற்றி கேட்பான் தந்திருக்கிற அனைத்தையும் பற்றி கேட்பான் சும்மனத்து ஸ்தருண்ணையோ மீது நாடினாய் பின்னர் அல்லாஹ் தந்திருக்கின்ற அறுப்படைகளை பற்றி நீங்கள் வினவப்பட இருக்கின்றீர்கள் என்று அல்லாஹ் அருள்புரான சொல்லி காட்டுகின்றார் ஈமான் உறவுகளை தந்திருக்கின்ற ஞானத்துக்கள் நீங்குவதற்கு முன் ரஹ்மான் தந்திருக்கின்ற அறுப்படைகள் எங்களை விட்டு செல்லுவதற்கு முன் தந்திருக்கின்ற அறுப்படைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நல்ல மக்களாக இன்றைய நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசர அவசிய தேவை இருக்கின்றது தந்திருக்கின்ற அறுப்படைகள் நீடிக்க வேண்டுமா உங்களுக்கு அவன் தந்திருக்கின்ற அருள் பாக்கியங்கள் தொடர வேண்டுமா நீங்கள் அவனுக்கு நன்றுள்ளவர்களாக இருந்து பாருங்கள் அவன் உங்களுக்கு அதிகரித்து தருவான் நீங்கள் நன்றி செலுத்தினால் உங்களுக்கு நான் அதிகரித்து தருவேன் என்னை நிராகரித்தால் என்னுடைய வேதனையை மிக கடுமையாக கடுமையானது என்று ரப்புல்லாஹ் நல்லா சொல்லி காட்டுகின்றார் நடந்து முடிந்த ஒரு அனர்த்தம் எனக்கும் உங்களுக்கும் மிகப்பெரிய பாடமாக இருக்கின்றது அந்த மாவட்ட பிரதேசத்திலே அரணாயக்கை பகுதியிலே நூற்றுக்கும் அதிகமான உடம்புகள் அங்கே மண்ணுக்குள்ளே புதையுண்டு கிடக்கின்றார்களே சில படிகளை மட்டும் மீட்டார்களே மிகப்பெரிய பாடம் படிப்படை இருக்கின்றது நன்றி செலுத்துவோம் இறைவன் அருப்படைகளை தினத்தினை நினைப்போம் சுஜூது செய்வோம் எங்கள் நெற்றியை கொண்டு போய் கீழே வைப்போம் ரஹ்மான் தந்திருக்கின்ற அருப்படைகளுக்கு நன்றி உணர்வுள்ள நல்ல மக்களாக மாறுவோம் வல்லவர் ரப்பல் ஆலமீன் தந்திருக்கின்ற எல்லா அருப்படைகளுக்கும் தினத்தினை நன்றி செலுத்தக்கூடிய நல்ல உள்ளங்களாக எங்களுடைய உள்ளங்களை ஆக்குவானாக அப்போது கோலிகாதா வாஹ் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்